எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற போராட்டங்களில் ஒரு தமிழனா என்னோட பங்களிப்பா இன்னைக்கு சென்னையில் நடக்க போற ஐபிஎல் மேட்சான சிஎஸ்கே மேட்ச்ல என் வேலையான கமெண்ட்ரியை நான் பண்ணலை. இந்த முடிவை நான் சார்ந்திருக்கிற சேனல் கிட்ட சொல்லும்போது என் உணர்வுக்கும் என்னோட மக்களோட உணர்வுக்கும் மதிப்பளிச்சு அதை ஒத்துக்கிட்டதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் ஒரு சில விஷயம் எனக்கு சொல்லணும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து ஐபிஎல் மேட்சை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு வந்தது. அப்புறம் டிவியில் வேணால் பார்த்துக்கோங்க, கிரவுண்டில் போய் பார்க்காதீங்கன்னு நாங்கள். அப்புறம் பிளேயர்ஸ்லாம் கருப்பு பேட்ச் போட்டு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஐபிஎல் மேட்ச்சே நடக்கக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குதோ நடக்கலையோ அதில் வேலை செய்கிற என்ன மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் வேலையே செய்யக்கூடாது அப்படின்னாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டோட கவனத்தையும் பெறணும் அப்படின்றதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் பிரைம் மினிஸ்டருக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ தெரியாதா என்ன? தெரியும்ல. அப்படியே கவனத்தை பெறணும் அப்படின்னாலும் 234 எம்எல்ஏக்கும் 40 எம்பிக்கும் நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிச்சு வச்சுருக்கோம். ஸோ நாட்டோட மொத்த கவனத்தையும் பெறணும் அப்படின்னா இவங்க 234 பேரும் 40 பேரும் ராஜினாமா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த நாட்டோட கவனம் பெறும். எல்லாருமே ஒரு ஸ்டேட்டில் அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லையா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. உடனே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த எலெக்ஷன்லேயும் நிற்காதீங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் எலெக்ஷனில் நிற்க மாட்டோம்னு சொல்லி மக்கள் அவங்கள சொல்ல சொல்லி போராட்டம் பண்ணணும். அது கரெக்டாக, அதுதானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓட்டு போட்டது இவங்களுக்கு தானே, தோனி கிடையாது இல்லை. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஒரு தனி மனுஷனாக நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து திருநெல்வேலியில் பேட்டைன்ற குளம், கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூரில் வண்டிக்காரனூர்ன்ற இருக்கிற ஊரில் இருக்கிற குளம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் காட்டுக்குளம் ஒன்று, காட்டுக்குளம் ரெண்டு, தர்மராஜா குளம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 ஏரி குளங்களை தூர் வாரியிருக்கோம் நாங்கள். அது மூலிமா நிறைய விவசாயிகள் அங்கே பயன்படுறாங்க, நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஒரு தமிழனாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு அந்த விஷயத்தை பற்றின தீர்வு என்ன அந்த பிரச்சனைக்கு அப்படின்னு புரிஞ்சு அது சம்மந்தமாக உணர்வுபூர்வமாக போராட்டம் பண்ணுறது ஒன்று. ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு சில பேர் அவங்க ஆதாயத்துக்காக இதை பெருசாக்கி அவங்க பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்பிரிட்டடாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மூலயமா அவங்களோட ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறது இன்னொன்று. இதை நான் சொல்லலை, தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஃபார்ம்ட் எமோஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளேட்டட் சென்டிமெண்ட்ஸ். இப்போ நடக்கிறது இந்த ரெண்டாவது கேட்டகரியோன்னு பயமாக இருக்குது. இப்போ நான் வேலை செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு, எனக்கு ஒய்ஃப், ரெண்டு குழந்தை, அம்மா, மூணு தங்கச்சி, தம்பி இருக்காங்க. நான் வேலை செய்கிறதுல தான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ஸோ என்னோடய வேலை இது, எனக்கு நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் கடைசி நிமிஷத்தில் ஒரு டிசிஷன் எடுத்து சொன்னேன். இதே மாதிரி யூடியூப்பில் சேனல் நடத்திட்டு இருக்கிறவங்களாம் உங்கள் சேனலை மூடிடுங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் சினிமா எடுக்கிறவங்களாம் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் எஸ்டிஎஃப்சியில், ஐசிஐசியில் வேலை செய்கிறவங்க, இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அந்த வேலையை விட்டுருங்க. காவேரி மேலாண்மை அமைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு, அநியாயம், அது மாதிரி பண்ணாதீங்கன்னு. யங்ஸ்டர்ஸ் உங்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்ப 3-4 வருஷமாக ரொம்ப நெருங்கமாக நம்ம நிறையா வேலை பண்ணியிருக்கோம். சென்னை ஃப்ளட்ஸில் ஆரம்பிச்சு, ஜல்லிக்கட்டில் ஆரம்பிச்சு, உங்கள் ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் யாரோ சில பேர் அவங்க ஆதாயத்துக்காக இந்த ஸ்பிரிட்டை பயன்படுத்திக்க யூஸ் பண்ணிக்காதீங்க. தனித்தனியாக நீங்கள் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி என்ன என்ன விஷயத்துக்கு என்ன தீர்வுன்னு யோசித்து அந்த போராட்டத்தில் இறங்குங்க. ஃபைட் த பேட்டில்ஸ் தட் யூ பிலீவ் இன், இந்த வே தட் யூ ஃபீல் தட் இஸ் ரைட். நன்றி, வணக்கம்.